ஹாய் விவாதி சிலருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதப்பின வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதுல பண்ணாம இருந்த சாஸ்கிரைப் பண்ணிக்க கூட பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் இரண்டு கட்டமாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது மேலும் வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே முடிவுகளை அறிவித்து விட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் விஜயதசமி என்று கோயில்களை திறக்க உத்தரவிடக் கோரி அவசர வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் ஐந்து வகையான இனிப்புகள் அடங்கிய தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளார் மேலும் அதன் விற்பனையும் தொடங்கி வைத்துள்ளார் ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியில் செல்லும் பொதுமக்கள் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சென்னையில் மூன்று இடங்களில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது இனிமேல் சுற்றுலா பேருந்துகளை தமிழகத்திற்குள் போது மாநில வரி செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மதுரை திருச்சி புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வெல்லும் அணிக்கு பரிசுத் தொகையாக பனிரெண்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று ஐசிசி அறிவித்துள்ளது அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி முதல் முதலாம் ஆண்டு பொறியியல் வகுப்புகள் தொடங்க இருப்பதாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் கணினி பயிற்றுனர் பணியிடங்கள் நிரப்ப அறிவிக்கப்பட்டிருந்த டிஆர்பி தேர்வுகள் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது தற்பொழுது வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ கலப்பு தொடர் ஓட்டத்தில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த செல்வி சுபா மற்றும் செல்வி தனலட்சுமி ஆகியோருக்கு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் விளையாட்டு அலுவலர் பணியிடத்திற்கான பணி நியமனம் ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார் நீட் தேர்வுக்கு எதிராக போராடியவர் மீதான நானூற்றி நாற்பத்தி ஆறு வழக்குகள் மற்றும் டாஸ்மாக் தொடர்பான நானூற்றி இருபத்தி ரெண்டு வழக்குகள் வாபஸ் பெறுவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் வேலை தேடி வருபவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஆயிரம் யூரோ வழங்கப்படும் என்று பிரான்ஸ் தொழில்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆராய்ச்சி படிப்புகளை தொடங்குவதற்கான அரசாணையை உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது கேரளாவில் கொல்லம் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய மூன்று நாட்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு எனக்கு மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனிருந்து கூட அக் அக்னிபூர்ஷன் நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்